ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு சூப் ரெசிபி தான். எலுமிச்சம்பழத்தை வச்சு ஒரு சூப் எப்படி செய்யலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த சூப்புக்கு நமக்கு எலுமிச்சம்பழத்தோட தோல் ரொம்பவே முக்கியம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எலுமிச்சம்பழத்தில் விட்டமின் சி ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு. ஸோ நம்ம தோலையும் வேஸ்ட் பண்ணாமல் அதையும் இந்த சூப்பில் சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி கேரட் சீவுறதில் சீவி எடுத்துக்குங்க. இந்த சூப்புக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம். அதுக்காக நான் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நான் வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கறதுனால சின்ன பீஸாக தான் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. பாத்திரம் ஹீட் ஆனோடனே ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இது கூட பொடியாக நறுக்கின பூண்டை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 6 பல் பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது ஒரு எலுமிச்சம்பழம் தான். இதில் 4 பேருக்கு தேவையான அளவு நம்ம சூப் தயாரிக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருந்த பச்சை மிளகாவையும் எலுமிச்சம்பழ தோலையும் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சூப் தண்ணியாக வேணுன்றவங்க தாராளமாக தண்ணியாக குடிக்கலாம். இல்லை கொஞ்சம் திக்காக வேணுன்றவங்க கார்ன்ஃப்ளவர் மாவை அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் திக்காக கிடைக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாகவே கலந்துக்க போகிறேன். ஸோ அதனால் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கலந்து இந்த சூப்பில் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது ஒரு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஜலதோஷம் இருக்கிறவங்க, சளி இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த சூப்பை எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்கணும். ஸோ நான் 1 பழத்தையும் பிழிஞ்சு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் இது கூட பொடியாக நறுக்கிருக்க கொத்தமல்லி தழைகளை சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக ஜீனி போட்டுக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான். இதில் ஒரு துவர்ப்பு தன்மை இந்த சூப்பில் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இல்லை நான் துவர்ப்பாகவே எனக்கு குடிக்க பிடிக்குன்றவங்க தாராளமாக துவர்ப்பு தன்மையோடு குடிக்கலாம். சுகர் போடும்போது உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிடும். ரொம்பவே சிம்பிளான சூப்பரான ரெசிபி தான். வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஜானிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.